பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 22. உம்மை பகைப்பவர் வெட்கத்தால் உடுத்தப்படுவர், தீயோர் கூடாரம் இல்லாது போகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லுகின்றார். உமக்கு எதிராய் போரிடுபவர்களை நீர் தேடி பார்ப்பீர், அவர்கள் இல்லாமல் போவார்கள். எனவே இந்த வார்த்தையை நம்பி இந்த நேரத்தில் நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடத்தின் கடைசி காலகட்டத்தில் இருக்கின்றோம். எவ்வளவோ தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்து நாம் கற்று இருக்கின்றோம். எவ்வளவோ தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்த்து இருக்கின்றோம். எவ்வளவோ தீமையான செயல்கள் நாம் செய்து மற்றவர்களை ஏளனப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட தீமையான பழக்கங்களில் இருந்து நீர் வெளியிலே வந்து என்னை உறுதியாக பற்றி கொண்டு நீ வாழக்கூடிய வேளையிலே உனக்கு எதிராய் தீமை செய்கிறவர்களை நீ தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இல்லாமல் போவார்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். உம்மை பகைப்பவர் வெட்கத்தால் உடுத்தப்படுவார்கள். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, சில பேர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மீது சுமத்துவார்கள். நாம் நேர்மையாளராய் இருக்கக்கூடிய வேளையிலும் கூட நம்மை பாவத்தில் விழ வைப்பார்கள். சில செயல்களை அவர்கள் செய்துவிட்டு நம்மை அதில் ஈடுபட வைத்து நம்மை அழைத்து விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் கவனமாய் இருக்க வேண்டும். தீமைக்கு துணை போகாதபடி, தீமை செய்யாதபடி நம் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். நமக்கு எதிராய் அவர்கள் தீமை செய்யக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய சார்பாக நின்று வானதூதர்களை வைத்து அவர் நமக்காக போரிடுவார். அதை தான் அந்த நாளில் யோபு வழியாக அழகாக சொல்லுகின்றார். தீயோருடைய கூடாரம் இல்லாது போகும். நாம் நன்மையை செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும். நாம் தீமைகளை செய்யக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் தீமை நம்மை பற்றி கொண்டு முழுவதும் நம்மை அழித்து விடும். அன்பார்ந்தவர்களே, இந்த மந்திரவாதிகளை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தன்னையே ஒரு தீயவனாய் மாற்றிக்கொள்வார்கள். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து செய்து தன்னை முழுவதும் சாத்தானுக்கு அடிபணிய வைத்து விடுவார்கள். சாத்தானுடைய ஆளுகைக்குள் வந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? மற்ற மக்களுக்கு எதிராக தீமை செய்வார்கள். அந்த நேரத்திலே அவர்களும் ஒரு சாத்தானாய் மாறுகிறார்கள். அவர்களை நாடி செல்கிறவர்களை சாத்தான் தன்வயப்படுத்திக் கொள்வான். எவ்வாறு இந்த தீயக்கின் அருகில் எந்த ஒரு பொருளை கொண்டு போகக்கூடிய நேரத்திலும் அது தன்வயப்படுத்திக் கொள்கின்றதும், அதுபோல் தீமையை நாம் செய்யக்கூடிய வேளையிலே அந்த தீமையான காரியங்கள் நம்மையும் அந்த தீமைக்குள் வயப்படுத்திவிடும். எனவே கவனமாய் இருந்து நாம் வாழக்கூடிய வேளையிலே நேர்மையோடும் பரிசுத்தத்தோடும் வாழ முடிவெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து செபித்து நாம் வாழக்கூடிய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீங்கை காண முடியாது. அதனால் தான் சொல்லுவார்கள், புனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்கு தீமை நடக்கின்றதோ அந்த பாவத்தை விட்டு நீ விலகி ஓடிவிட வேண்டும். அதில் இருந்து அந்த பாவத்தோடு பேசிக்கொண்டு இருக்க கூடாது. அன்பார்ந்தவர்களே, நாம் பாவத்தோடு உரையாடக்கூடிய நேரத்திலே அந்த பாவம் நம்மை ஒரு சணலை போல் நம்மை முழுமையாய் கட்டிவிடும். நம்மை கட்டுண்டவர்களாய் நாம் வாழக்கூடிய வேளையிலே நம்மால் அதிலிருந்து வெளியே வர முடியாது. எனவே மற்றவர்களும் தீமையை காணாதபடி நம்முடைய நண்பர்களாய் இருக்கலாம், நமக்கு துரோகம் செய்தவர்களாய் இருக்கலாம், நம்முடைய பழி வாங்கியவர்களாய் இருக்கலாம், நமக்கு எதிராய் புரணி பேசுகிறவர்களாய் இருக்கலாம். அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரே ஒரு அருள்நிறைந்த மரியை சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அன்னை மரியால் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கும்படியாக தன் நம்மோடு இணைந்து அவருடைய மகனிடம் ஜெபிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். யாரும் நமக்கு தீமை செய்துவிட்டு போகட்டும், அதற்கு பதில் தீமை செய்யாமல் நாம் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இணைந்திருப்பார். அந்த நேரத்தில் அந்த பாதிப்பு அவர்களுக்கு தான் வரும். சீராக் புத்தகம் 27:27 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீமை செய்வோரை தீமை திருப்பி தாக்கும்,
அது எங்கிருந்து வருகிறது என அவர்களுக்கு தெரியாது. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ஒருவன் குடிக்கிறான் என்றால் அந்த குடியினால் தான் அவன் சாவான். அந்த குடிதான் அவனை முழுவதும் அழித்து விடும். ஏனென்றால் அவன் குடிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த கோயிலுக்கு கோயிலாகிய உடலுக்கு எதிராய் பாவம் செய்கின்றான். அவன் சிகரெட்டு குடிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆலயத்திற்கு எதிராய் அவன் துரோகம் செய்கின்றான், பாவம் செய்கின்றான். எனவே அந்த தீமை அவனை திரும்ப தாக்கும். அதே போல்தான் நீங்கள் ஒரு வார்த்தை பேசக்கூடிய வேளையிலே, மற்றவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வேளையிலே அந்த தீமை உங்களை திரும்ப தாக்கும். எனவே நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். உரோமைய புத்தகம் 2:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீமை செய்யும் எல்லா மனிதருக்கும் வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர், அவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய வேலை மற்ற குருக்களை பற்றி தவறாக ஆயரிடம் பேசுவது. இதை அவர் இந்த குருவானவராய் ஆனதில் இருந்து இன்றும் வரை அதை செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் காரணம் என்ன? அவர் முழுவதும் தன்னை ஒரு தீயவனுக்கு கையளித்தபடியினால் தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவருக்கு ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனாலும் சில நேரங்களில் அந்த தீமையில் அவர் ஆட்கொண்டு மற்ற குருக்களை பற்றி மீண்டும் மீண்டும் தவறாய் அவர் பேசிக் கொண்டு இருக்கின்றார். தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர் மனம் மாறுவார் என்று நான் நம்புகின்றேன். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு குருவானவர் இப்படி இருக்கிறார் என்றால் சாதாரண மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். எனவே கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறிவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். போலித்தனமாக சில பேர் ஆண்டவரை வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டு இருப்பதை கூட நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். டிவி நிகழ்ச்சிகளில் கூட பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இலவசமாய் பெற்றுக்கொண்ட நாம் இலவசமாய் அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தையை என்னை அறிவிக்க வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் கொடுத்த அந்த அறிவும் ஆற்றலும் ஞானமே தவிர என்னுடைய சொந்த ஆற்றலினால் அல்ல. எனவேதான் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு எதிராய் தீமை செய்கிறவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களை ஆண்டவர் சந்திப்பதை நான் பார்க்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அதே போல் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சீராக் புத்தகம் 7:7 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நகர மக்களுக்கு எதிராய் குற்றம் செய்யாதே, மக்கள் முன் உன் பெயரை கெடுத்து கொள்ளாதே. அன்பார்ந்தவர்களே, நாம் மற்றவர்களிடம் போய் பேசக்கூடிய வேளையிலே அவர்கள் எப்படி நமக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அதை அவர் மற்றவர்களிடம் பேசுவார்கள், அது அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அந்த நேரத்திலே அந்த நகரம் முழுவதும் உங்களை குறித்து தவறான செய்திகளை அவர்கள் பரப்புவார்கள். இவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார், இவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்றான், ஆனால் இவள் வந்து மற்றவர்களை பற்றி புரணி பேசுகிறான் என்று சொல்லி உங்களை குறித்து தவறாக பேசுவார்கள். அந்த தவறை நீங்கள் மறைக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. எனவேதான் நீங்கள் தீங்கை காணாதபடி கவனமாக ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். உரோமையர் புத்தகம் 5:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் பாவிகள், நீங்களும் பாவிகள், நானும் பாவிகள் தான், பாவிதான். ஆனால் நாம் ஆண்டவர் நாம் பாவிகள் இருப்போம் என்பதை நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அறிந்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். அதைத்தான் பவுலடியார் உரோமை மக்களுக்கு எழுதக்கூடிய வேளையிலே தெளிவாக எழுதுகின்றார், நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். உங்களுக்காக நான் உயிரை கொடுக்கவில்லை, எனக்காக நீங்கள் உயிரை கொடுக்கவில்லை, உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர் யாரும் உயிரை கொடுக்கவில்லை, உங்களுக்காக அரசியல்வாதிகளும் இந்த நாட்டை ஆளுகிறவர்களும் உயிரை கொடுக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற மெய்யான தெய்வம் மட்டுமே உயிரை கொடுத்து உங்களை மீட்டு அந்த கல்வாரி
பாடுகளை எல்லாவற்றையும் அனுபவித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே யாருக்கும் தீங்கு செய்யாதபடி நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே எங்களை கருணைக்கண் பாரும் சுவாமி. தீமை செய்து வாழ்ந்தது போதும் தகப்பனே, நன்மை மட்டும் செய்து வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தாரும் என்று சொல்லி கேளுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களோடு சார்பாக நின்று செயலாற்றுவார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுவோம், கரங்களை கும்பிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயன ஆவியே, தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக அன்பு சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்மை பகைப்பவர் வெட்கத்தால் உடுத்தப்படுவர், தீயோர் கூடாரம் இல்லாது போகும் என்று சொல்லி ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பாவம் செய்து செய்து தீமையை விதைத்திருக்கிறோம் ஆண்டவரே, தீமையை அறுவடை செய்திருக்கிறோம் ஆண்டவரே, இந்த தீமை எங்களுடைய கூடாரத்தில் இருந்து நீர் எடுத்து மாற்றிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மக்கள் எங்களுக்கு பகை உண்டு தகப்பனே, நேர்மையாய் வாழக்கூடிய வேளையிலே பகைவர்கள் எங்களுக்கு எதிராய் வருகிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு அவர்களுடைய சார்பாய் செயலாற்றங்கள் இருந்தபடியினால், அவருடைய தீமைக்கு நாங்கள் துணை போகாமல் இருந்தபடியினால், அவர்கள் எங்களை வெட்கத்திற்கு உட்பாக்கப்பட எங்களுக்கு எதிராய் போராடி கொண்டு இருப்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. நீரும் அறிந்திருக்கின்றீரே. இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர், இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லி ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தீமை செய்வோரை தீமை திரும்பி தாக்கும் என்பது போல ஆண்டவரே நாங்கள் தீமை செய்யாதபடி நன்மைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. பாவம் செய்து செய்து தீமை செய்து செய்து எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் இருக்கிறோம் இந்த வருடத்தில் தகப்பனே. ஆனால் இந்த வருடத்தை எங்களுக்கு பலப்படுத்தி இந்த கொரோனா என்கின்ற நோய் வழியாக உம்மோடு இணைந்திருக்க நீர் உதவி செய்திருக்கின்றீர். ஆனால் அதை கூட நாங்கள் பொருட்படுத்தாதபடி உம்மை தேடாதபடி நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் நகர மக்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம், நீர் கொடுத்த நண்பர்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம், தாய் தந்தையர்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம், உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம், கணவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்கள், மனைவிக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இனி நாங்கள் தீமை காணாதபடி உமது கிருபையும் இரக்கமும் கூட கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோபு தீர்க்கதரிசி புத்தகம் 8:6 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருப்பது போல, நீர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தால் இப்பொழுது கூட அவர் உம் பொருட்டு எழுந்திடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, மாசற்ற வாழ்க்கை வாழ எங்களோடு கூட இருப்பீராக. எங்கள் நடுவினர் எழுந்து வரும்படியாக செல்கிறோம் சுவாமி. போலியான வாழ்க்கை போதும் ஆண்டவரே, தீமையான வாழ்க்கை போதும் தகப்பனே. வரக்கூடிய 2021 உண்மையோடு உத்தமத்தோடு வாழக்கூடிய பலத்தை தருவீராக. ஆண்டவரே அநேக ஊழிய பிள்ளைகள் எழுப்பியிருக்கின்றீர், அநேக பேர் பரிசுத்தம் உத்தமும் இல்லாமல் உமக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் தூய்மைப்படுத்தும், குருக்களை தூய்மைப்படுத்தும், அருள் சகோதர சகோதரிகளை தூய்மைப்படுத்தும், திருச்சபையை தூய்மைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலம் இயேசுவே ஆண்டவர் என்பதை இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக திருச்சபையின் வழியாக நீர் செயலாற்றிக் கொண்டு இருக்கிறீர், இன்னும் செயலாற்ற போகிறீர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கக்கூடிய பலத்தையும் மன ஆற்றலையும் கொடுக்கும்படியாக செபிக்கின்றோம் ஆண்டவரே. திருச்சபைக்கு எதிராக தீமை செய்கிறவர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், குடும்பங்களுக்கு எதிராக தீமை செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் சந்திப்பீராக, அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை திருத்தி உமது வழியில் அழைத்து வரும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோம் சுவாமி. நீரே மெய்யான தெய்வம், நீரே உண்மையுள்ள தெய்வம், எங்களுக்காக மறித்த தெய்வம், எங்களுடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்ட தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதன் வழியாக நாங்கள் மீட்பை பெற்றிருக்கின்றோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியா வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். அருள் இறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே.
முடியத்தில் வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரிய சபைசுடைய மாதாவி பாவிகளாய்க்கிரயங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். இனி நீங்கள் தீமை காண மாட்டீர்கள், தீமை செய்யாமல் நல்ல ஒரு பிள்ளைகளாய் வாழ முடிவெடுத்து திருக்குடும்பமாய் வாழுங்கள். திருக்குடும்பத்தில் வாழ்ந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீங்கிலும் இருந்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.